Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now. மாடு மேய்க்கிற உனக்குல என் தங்கச்சை கட்டா என்னடா தகுதி இருக்கு? ஆடு மேய்க்கிறவரே ஆண்டவரா எடுத்துக்காங்க. மாடு மேய்க்கிற என்ன மாப்பிள்ளை எடுத்துக்க மாட்டியா? ஓ அப்ப நீ ஆண்டவரா? ஆட் ஷூட்ல நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு ஹோட்டல் ரூம்ல என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி நேத்திக்கு பிக் பாஸ் சீசன் 7ல பிராவோ அவரோட லைஃப்ல நடந்த மிகப்பெரிய பூகம்பமான இந்த இன்சிடென்ட் பத்தி ஷேர் பண்ண போது ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்ல வெளியே இருக்கிற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் கொடுத்திருக்கு. பிராவோ வந்து துபாயில ஆர்ஜிவா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, இப்ப நல்லா வெல் செட்டில்டா இருக்காரு. இந்த ஒரு சைடு மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். பிராவோட லைஃப்ல எல்லாம் என்ன நடந்திருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து காத்திருந்துச்சு. டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய பேஷன்ல எப்படியாச்சும் சாதிக்கணும், நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிய வரணும், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, ஒரு ஆட்ஷூட்ல நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு பல வருஷமாவே அவர் போராடிட்டு இருந்தாரா. ஆனா அந்த சமயத்துல ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னும், பள்ளிக்கரணையில தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னும், அந்த இடத்துல அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா அவங்களோட லைஃப லீட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஏற்பட்டிருந்துச்சா. பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஆனால் எப்படி எப்படியோ தன்னுடைய டிகிரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு தான் அவங்களுடைய அப்பா பயங்கரமான ஒரு ஆல்கஹாலிக் அப்படின்றதுனால உடல் ரீதியாக அவருக்கு பல பிரச்சனைகள் வந்திருந்தது அப்படின்னும், அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமாவும் பிரைவேட்ல எங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்றதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை மூவ் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்பவுமே அவங்களால காப்பாற்ற முடியல. என்னோட அப்பா என்னோட கையிலேயே அவரோட உயிர் போயிடுச்சு. எத்தனையோ தடவை என் அப்பா கிட்ட குடிக்காதீங்க, இது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய கெஞ்சிருக்கேன், ஆனா எங்க அப்பா கேட்கல. ஸோ எங்க அப்பா இறக்கும் போது கிட்டத்தட்ட 12 லட்சம் எங்களுக்கு கடன் இருந்துச்சு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எப்படி இந்த கடனை நான் வந்து அடைப்பேன் அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி கடன் முத்தி போன சமயத்துல தான் எங்க அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சாரு. ஆனா அவருக்கு நான் டிவியில வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது கோயம்புத்தூர்ல இருந்து. அந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ஆட் ஷூட்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தன்னை காண்டாக்ட் பண்ணிருந்தார் அப்படின்னும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இத்தனை நாளா இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அதையுமே நான் நம்பிட்டு கோயம்புத்தூர் போய் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த நபர் என்ன ஹோட்டல் ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டாரு. சரி இதுக்கப்புறமா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிருந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே ரூமோட கதவை லாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா என்னோட சட்டையை கிழிச்சு என்னோட பேண்ட் எல்லாத்தையுமே கிழிச்சு என்ன பயங்கரமா உடம்பு ஃபுல்லா புரண்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி நான் சொல்லல. ஆப்வியஸ்லி இங்க நிறைய ஆண்களுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நானுமே ஃபேஸ் பண்ணிருக்கேன் அந்த சமயத்துல. அதுக்கப்புறமா எப்படியோ அடிச்சு பிடிச்சு அந்த ரூமோட கதவை திறந்து நான் வெளியே வரும்போது செக்யூரிட்டி தான் எனக்கு வந்து ஒரு ஷர்ட் கொடுத்து இந்த இது போடு தம்பி அப்படின்னு சொன்னாரு. எதுவுமே இல்லாம தான் லிட்ரலி கிழிஞ்ச பேண்டோட தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருந்தேன். அந்த மாதிரி ஒரு சமயத்துல எனக்கு அந்த செக்யூரிட்டியை பார்க்கும் போது கூட பயங்கர பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா யாரை பார்த்தாலுமே பயம். இதுக்கப்புறமா எதுக்கு நம்ம இந்த நாட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிதான் லிட்ரலி அந்த சமயத்தில் நான் பயந்து போய் தான் சரி துபாயில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு துபாய் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கடன் எல்லாத்தையுமே நான் தீர்த்தேன். இப்போ நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கோம். என் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இங்கிருந்து நீ எதுக்காக போற அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு என் ஃபேமிலி கிட்ட கூட சொல்ல முடியல. ஈவன் அந்த நாள் கூட என்னோட வீட்டுக்கு நான் திரும்பி போகும்போது நார்மலான மனுஷனாக தான் என்னால் திரும்பி போக முடியுமே, ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்றத என் வீட்டில் கேட்கும் போது அவங்க கண்டிப்பாக இதை நினச்சி பயந்துருவாங்க. அதனால வெளியே நான் யாருக்கிட்டையுமே எதையுமே காட்டிக்கல. நான் இப்போ ஷேர் பண்ணுறேனே இந்த இன்சிடென்ட் யாருக்குமே தெரியாது. இது வரைக்குமே நான் வெளியே சொன்னதே கிடையாது. இந்த பிளாட்ஃபார்மில் சொல்லணுமா கூட நான் பல தடவை யோசித்தேன். சரி இட்ஸ் ஓகே, இதை சொன்னால் என் மனசில் இருக்க ஒரு பாரம் குறைஞ்சிருமே அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு பிராவோ ரொம்ப மனமுருகி வேதனையோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேருமே இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா சாரி பிராவோ, நான் உங்களை தப்பா பேசிட்டேன், தப்பா நினைச்சிட்டேன், நீங்க பூர்ணிமாவை ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னது என்னோட தப்பு, சாரி என் கண்ணுலதான் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி மாயாவுமே பிராவோ கிட்ட சாரி கேட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல பிராவோ இட்ஸ் ஓகே தட்ஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பா பேசி எனக்கு இப்போ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிருந்தாரு. ஸோ இதனாலதான் பிராவோ சைலண்டா இருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு இப்ப பார்க்கும் போது எல்லாருக்குமே புரியுது. அதே சமயத்துல மாயா கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாரு. நான் வந்து அந்த சமயத்துல இங்கிருந்து ஓடி போயிருக்க கூடாது, எனக்கு இங்க இருக்க
இருக்கணும்னு தான் ஆசை. கண்டிப்பா நான் இங்க வந்து செட்டில் ஆவேன். அந்த சமயத்துல அந்த நபரை நாயை பிடிச்சி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் தப்பு பண்ணலையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸோட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு மாயா கிட்ட. ஸோ பிராவோட இந்த இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now. மாடு மேய்க்கிற உனக்குல என் தங்கச்சை கட்ட என்னடா தகுதி இருக்கு? ஆடு மேய்க்கிறவரே ஆண்டவரா ஏத்துக்கினாங்க. மாடு மேய்க்கிற என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டியா? ஓ, அப்ப நீ ஆண்டவரா?